அம்பாசமுத்திரம் வட்டாரத்தின் திட்டப்பணிகள் வேளாண்மை இயக்குநர் ஆய்வு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தின் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் அமைந்துள்ள விதை சுத்திகரிப்பு நிலையத்தினை வேளாண்மைத்துறை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி ஆய்வு செய்தார். விதை சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் விதை சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் சுத்திகரிப்பு பணியில் விதை அளவு குறித்து நெல்லை மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கஜேந்திர பாண்டியன் எடுத்து கூறினார். ஆய்வின் போது நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலர் சுந்தரம் உடனிருந்து சுத்திகரிப்பு இயந்திரத்தின் சுத்திகரிப்பு திறன் குறித்து ஆய்வு செய்தார். மேலும் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் 2020-21 துவங்கப்பட்டுள்ள உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு அரசு மானியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள பண்ணை கருவிகளை குழுவினருக்கு வேளாண் துறை இயக்குநர் வழங்கினார். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் ₹50,000 மதிப்பிற்கு சுழல் கலப்பை, விசைத்தளிப்பான், தார்பாய்களையும் வேளாண்துறை இயக்குநர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது அம்பாசமுத்திரம் வட்டாரத்தின் திட்டப்பணிகளை குறித்து வேளாண்மை உதவி இயக்குநர் உமா மகேஸ்வரி எடுத்து கூறினார். உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் டெனிசன் உழவர் உற்பத்தியாளர் குழுக்களின் செயல்பாடுகள் பற்றி எடுத்து கூறினார். மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அசோக்குமார், வேளாண்மை துணை இயக்குநர் சுந்தர் டேனியல் பால்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு அம்பாசமுத்திரம் வட்டாரத்தின் வேளாண் திட்டப்பணிகளின் இலக்கு மற்றும் சாதனை விவரங்களை விளக்கி கூறினார். விதை சான்று உதவி இயக்குநர் சுரேஷ் பதிவு செய்துள்ள விதை பண்ணை விவரங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சிக்கு உரிய ஏற்பாடுகளை வேளாண் அலுவலர் மாசானம், விதை சான்று அலுவலர் சண்முகையா, துணை வேளாண்மை அலுவலர் முருகன், உதவி விதை அலுவலர்கள் மோகன் மாரியப்பன், உதவி வேளாண்மை அலுவலர்கள் சாந்தி, அமுதா, விஜயலட்சுமி, சாமிராஜ், பார்த்திபன் ஆகியோர் திறன்பட செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கிள்ளிக்குளம் மற்றும் தங்கப்பழம் வேளாண் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வேளாண் கண்காட்சி ஏற்பாடு செய்து அதை விவசாயிகளுக்கு விளக்கி கூறினர்.